ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபி உள்ள போகலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க 5 தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைக்கும் போது மறக்காமல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் நம்ம சட்னியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே செமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.